யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நேற்று முன்தினம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் முற்றுகை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தின் இறுதியில் வடமாகாண ஆளுநர் ரெஜினால்ட் குரேக்கி யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்களினால் மாணவர்கள் இருவரின் படுகொலைக்கு கண்டனம் வெளியிட்டும் நீதி கோரியும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் எழுதப்பட்ட மகஜர்கள் கையளிக்கப்பட்டன. இந்த மகஜர்களை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அனுப்பி வைத்துள்ள வடமாகாண ஆளுநர் ரெஜினால்ட் குரே மாணவர்களின் கோரிக்கை தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதம் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்களுக்கு கிடைத்த நிலையில் உடனடியாக அந்த பிரதியை ஆளுநருக்கே மாணவர்கள் திருப்பி அனுப்பி வைத்துள்ளனர். தனி சிங்கள மொழியில் மாத்திரமே இருந்த இந்த கடிதத்தின் உள்ளடக்கங்கள் தமக்கு புரியவில்லை என்று குறிப்பிட்டுள்ள கலைப்பீட மாணவர் ஒன்றியம் நீங்கள் எழுதிய இந்த கடிதத்தின் ஊடாக எதனை கூற விரும்புகிறீர்கள் என குறிப்பிட்டும் வடமாகாண ஆளுநரிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆளுநரின் கடிதத்திலேயே ஆங்கிலத்தில் இவ்வாறு கேள்வி எழுப்பி திருப்பி அனுப்பியிருந்த யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் அமைப்பின் தலைவர் ரஜீவனிடம் கேட்டபோது தங்களுக்கு புரியாத மொழியில் எழுதப்பட்ட கடிதத்தை எதற்காக ஆளுநர் தங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். அதேவேளை நாட்டில் அரச கர்ம மொழிகளாக தமிழும் சிங்களமும் இருக்கும் நிலையில் எதற்காக தனி சிங்களத்தில் எழுதப்பட்ட கடிதம் ஒன்றை தமக்கு அனுப்பி வைத்ததாலேயே தாங்கள் அதனை திருப்பி அனுப்பியதாகவும் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் அமைப்பின் தலைவர் ராஜீவன் குறிப்பிட்டார்.